வியூவர்ஸ் எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். பாக்கியலக்ஷ்மி சீரியல் இன்னைக்கு எபிசோட்ல என்னாச்சுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இந்த நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயும் பேசாதவன் என்கிட்ட வந்து பேசினப்போ எனக்கு ஜாலியா இருந்துச்சுமா, அப்படிதான் அவனை எனக்கு தெரியும்னு இனியா சொல்லவும், சரி இப்போ ஏன் அவன்கிட்ட பேசலன்னு பாக்கியா கேக்குறாங்க. அவனால தானே எல்லா பிரச்சனையும் வந்துச்சுன்னு இனியா சொல்றாங்க. அதுக்கு பாக்கியா கேக்குறாங்க, நீ நல்லா யோசிச்சு சொல்லுமா, அவனாலயா எல்லா பிரச்சனையும் வந்துச்சு? சொல்லுமா, அவன் ஒரு சாதாரண பையன் தானே, அவன் பேசினதும் உனக்கே அவ்வளோ சந்தோஷம் ஆச்சு. அன்னைக்கு அவன் சினிமாக்கு கூப்பிடலனா நீ படிக்கலனாலும் எக்ஸாம் எழுதியிருப்பல்ல, அவன் பேசியிருக்கலனா நீ நல்லாவே படிச்சிருப்பல்ல, எக்ஸாம் எழுதாம இருந்திருக்க வாய்ப்பே இல்லைல்ல. சரி நீ எதுக்காக இங்க வந்தன்னு பாக்கியா கேக்குறாங்க. எங்க மாமன் இனியா கேட்கவும், ஸ்கூலுக்கு தான் படிக்க நீ இனியா சொல்றாங்க. பாக்கியா சொல்றாங்க, அப்போ படிக்கிறது மட்டும்தானே உன் வேலை, ஸ்கூல்ல நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க, சந்தோஷமா இருக்கும். அப்படிதானே, இங்க எல்லாரும் உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான், அப்படிதானே? சிலர நிறைய தெரியும், சிலர கொஞ்சமா தெரியும், சிலர தெரியவே தெரியாது, சிலர ரொம்ப பிடிக்கும், சிலர ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அப்படிதானே இனியான்னு பாக்கியா கேக்குறாங்க. இதுல சந்தோஷம் ஒருத்தன், அப்படிதானே? அவனையும் ஃப்ரெண்டா பார்த்தீன்னா இந்த பிரச்சனையே இல்லை. எல்லார்கிட்டையும் ஜாலியா பேசுற மாதிரி அவன்கிட்டயும் பேசினா எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா அவன் கூட மட்டும் ஏன் எக்ஸ்ட்ராவா பேசணும்? படிப்பை ரெண்டாவதா தள்ளி வச்சுட்டு அவனை ஏன் முத இடத்துல வைக்கணும்? அவன் கூட போன்ல பேசி எதுக்கு நீ படிக்காம இருக்கணும், ஏன் எக்ஸாம் எழுதாம இருக்கணும், அவன் கூப்பிட்டதும் ஏன் வெளியே போகணும்? நம்ம வீட்டை விட அவன் வீட்டுல இருக்கிறது நல்லதுன்னு ஏன் தோணணும்னு பாக்கியா கேக்கவும், தப்புதாமான்னு இனியா சொல்றாங்க. உனக்கு கூட தோணும் இனியா, அம்மா ஏன் நம்ம கிட்ட எப்ப பாரு கத்திட்டே இருக்காங்கன்னு. கத்தக்கூடாதுன்னு தான் எனக்கும் ஆசை, நான் இப்ப பேசுற மாதிரி நிதானமா பேசணும்னு தான் நான் நினைப்பேன், ஆனா நீ எப்பவும் கேட்கவே மாட்டேன், அதனாலதான் அம்மா கோவப்பட்டு பேசுவேன். நீ எப்பவும் சொல்வல்ல நான் எழிலுக்கோ செழியனுக்கோ சப்போர்ட் பண்ணி பேசுறேன், உனக்கு சுதந்திரமே கொடுக்கறது இல்லன்னு. அப்படிலாம் இல்ல இனியா, சொல்ல போனா எழில அவன் படத்துல நடிச்ச பொண்ணை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தான்ல, நான் ஒண்ணுமே சொல்லலையே, செழியன் கூட அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வருவான், நீயும் வீட்டுக்கு கூட்டிட்டு வா, நான் ஒன்னும் சொல்ல மாட்டேன், நீ எப்பயாவது கூட்டிட்டு வந்து நான் வேணான்னு சொல்லிருக்க நானு பாக்கியா கேட்கவும் இனியா சொல்றாங்க. நான் எப்பவும் உன் கூட தான் இருக்கேன், உன் கூட தான் தூங்குறேன், உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் எனக்கு தெரியும், ஆனா சந்தோஷ் பத்தி மட்டும் நீ எப்பவும் என்கிட்ட சொன்னதே இல்லை. ஏன் இனியா? நான் உனக்கு அம்மா தானே, உன்னை எனக்கு புரியும் இனியா, நீ எதையும் மறைக்க தேவையில்லை. இதை பாரு, இந்த வயசுல நிறைய தோணும், சந்தோஷ் மாதிரி நிறைய பசங்க வருவாங்க, ஆனா அதெல்லாம் நிரந்தர சந்தோஷம் கிடையாது. நீ படிச்சு நல்ல நிலைமைக்கு வருவல்ல, அப்போ கிடைக்கிறது தான் நிரந்தரமான சந்தோஷம். இன்னும் 3 வருஷம் ஸ்கூல் முடிஞ்சிருச்சுன்னு வையேன், அப்புறம் 3 வருஷமோ 4 வருஷமோ காலேஜ், அது மட்டும் முடிச்சிட்டேன்னா நீ லைஃப்ல நல்லா இருக்கலாமா? எங்கேயாவது திணறி நின்னு வையன், லைஃப் ஃபுல்லா கஷ்டப்படணும், ரொம்ப கஷ்டப்படணும், அது சரி பண்ணவே முடியாது, அதனாலதாம்மா அம்மா பயப்படுறேன். நீ உன் சொந்த காலில் நின்னா அப்புறம் உன்னை யாரு என்ன கேட்க முடியும் சொல்ல, பொண்ணுங்களுக்கு படிப்பும் வேலையும் ரொம்ப முக்கியம் இனியா, இதை நீ எப்பவும் மறக்க கூடாதுன்னு சொல்லவும் இனியா சொல்றாங்க, மறக்கவே மாட்டேம்மா, மறக்கவே மாட்டேன். தென் பாக்கியா சொல்றாங்க, இது பாரு நீ சந்தோஷ்கிட்ட முறைச்சிட்டு போக அவசியம் வேண்டாம், மனசு தெளிவா இருந்தா நீ எதுக்காகவும் யாருக்காகவும் பயப்பட தேவையில்லை, சந்தோஷம் உன் ஃப்ரெண்டு தானே, நீ அவன்கிட்ட நல்லா பேசு, வீட்டுக்கு கூட்டிட்டு வா, ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஆன்னு பார்க்க பசங்க எங்க இருந்தோ வந்துடல, அவங்களும் நம்மள மாதிரிதான், எழுல எத்தனையோ பொண்ணுங்களோட ஃப்ரெண்ட்ஸா இருக்கான், அது மாதிரிதானே இதுவும், தப்பில்லை இனியா, நாம நமக்கு என்ன தேவைன்னு தெளிவா இருக்கிற வரைக்கும் எதுவுமே தப்பில்லை, புரியுதான்னு பாக்கியா கேட்கவும் புரியுதுமான்னு இனியா சொல்றாங்க. சரி வா போலான்னு கிளம்புறாங்க. இனியாவும் பாக்கியா கையை பிடிச்சிக்கிட்டே நடந்து போறாங்க. இந்த மாதிரி டீனேஜ் டைம்ல ப்ராப்ளம் வந்துச்சுன்னா சும்மா கண்டிக்கிறேன்னு பேர்ல அடிக்காம திட்டாம அதை எப்படி பக்குவமா ஹேண்டில் பண்ணோன்னு அழகா காட்டியிருக்காங்க. ஓவரால் ரொம்ப ஸ்வீட்டான அட்வைஸை பாக்கியா மூலமா இந்த எபிசோட்ல கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும்.